என்றென்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, கிறிஸ்துவில் உமது மாட்சியை மக்கள் இனங்களுக்கெல்லாம் வெளிப்படுத்தினீர். உம்முடைய இரக்கத்தின் செயல்களை நீர் பாதுகாப்பதால் உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவை உறுதியான விசுவாசத்துடன் உமது பெயரை அறிக்கையிடுவதில் நிலைத்திருக்கச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். கிறிஸ்துவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, புனித வாரத்தின் முப்பெரு நாட்களில் மிக உன்னதமான இந்த பெரிய வெள்ளி திருவிழாவை நாங்கள் கொண்டாட ஒன்று கூடியிருக்கின்றோம். இன்று நாங்கள் கிறிஸ்து எமக்காக உயிர் விட்டதை தியானிக்கப் போகின்றோம். ஆகவே கிறிஸ்து எமக்கு கூறிய விடயங்களை அவரது வார்த்தையில் நாங்கள் செவிமடுப்போம். கிறிஸ்து எமக்காக தன்னை உயிராக தந்ததை திருச்சிலுவை வழிபாட்டில் நாங்கள் அனுபவிக்க, திருச்சிலுவை வழிபாட்டில் நாங்கள் உணர்ந்து கொள்ள கிறிஸ்து அம்மை அழைக்கின்றார். ஆகவே முதன்மையாக இறைவனின் வார்த்தையை நாங்கள் கேட்போம். புனித வெள்ளி முதல் வாசகம், இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 52 13 முதல் அதிகாரம் 53-12 வரை உள்ள இறை வார்த்தைகள். இதோ என் ஊழியர் சிறப்படைவார், அவர் மேன்மைப்படுத்தப்பட்டு உயர்த்தப்பட்டு பெரிதும் மாற்றி உருவார். அவரை கண்ட பலர் திகைப்புற்றனர். அவரது தோற்றம் பெரிதும் உருக்குலைந்ததால் மனித சாயலே அவருக்கு இல்லாதிருந்தது, மானிடரின் உருவமே அவருக்கு இல்லை. அவ்வாறே அவர் பல பிற இனத்தாரை அதிர்ச்சிக்குள்ளாக்குவார். அரசர்களும் அவரை முன்னிட்டு வாய்ப்பொத்தி நிற்பர், ஏனெனில் தங்களுக்கு சொல்லப்படாததை அவர்கள் காண்பர், தாங்கள் கேள்விப்படாததை அவர்கள் புரிந்து கொள்வர். நாங்கள் அறிவித்ததை நம்பியவர் யார்? ஆண்டவரின் ஆற்றல் யாருக்கு வெளிப்படுத்தப்பட்டது? இளந்தளிர் போலும் வறண்ட நில வேர் போலும் ஆண்டவர் முன்னிலையில் அவர் வளர்ந்தார். நாம் பார்ப்பதற்கேற்ற அமைப்போ அவருக்கு இல்லை, நாம் விரும்பத்தக்க தோற்றமும் அவருக்கில்லை. அவர் இகழப்பட்டார், மனிதரால் புறக்கணிக்கப்பட்டார், வேதனையுற்ற மனிதராய் இருந்தார், நோயுற்று நலிந்தார், காண்போர் தம் முகத்தை மூடிக்கொள்ளும் நிலையில் அவர் இருந்தார். அவர் இழிவுபடுத்தப்பட்டார், அவரை நாம் மதிக்கவில்லை. மெய்யாகவே அவர் நம் பிணிகளை தாங்கிக் கொண்டார், நம் துன்பங்களை சுமந்து கொண்டார். நாமோ அவர் கடவுளால் வதைக்கப்பட்டு நொறுக்கப்பட்டார் என்றும் சிறுமைப்படுத்தப்பட்டவர் என்றும் எண்ணினோம். அவரோ நம் குற்றங்களுக்காக காயமடைந்தார், நம் தீ செயல்களுக்காக நொறுக்கப்பட்டார். நமக்கு நிறைவாழ்வை அளிக்க அவர் தண்டிக்கப்பட்டார். அவர் தம் காயங்களால் நாம் குணமடைகின்றோம். ஆடுகளைப் போல நாம் அனைவரும் வழிதவறி அலைந்தோம், நாம் எல்லாரும் நம் வழியே நடந்தோம். ஆண்டவரோ நம் அனைவரின் தீ செயல்களையும் அவர் மேல் சுமத்தினார். அவர் ஒடுக்கப்பட்டார், சிறுமைப்படுத்தப்பட்டார், ஆயினும் அவர் தம் வாயை திறக்கவில்லை. அடிப்பதற்கு இழுத்துச் செல்லப்பட்ட ஆட்டுக்குட்டி போலும் ரோமம் கத்தரிப்போர் முன்னிலையில் கத்தாத செம்மறி போலும் அவர் தம் வாயை திறவாதிருந்தார். அவர் கைது செய்யப்பட்டு தீர்ப்பிடப்பட்டு இழுத்துச் செல்லப்பட்டார். அவருக்கு நேர்ந்ததை பற்றி அக்கறை கொண்டவர் யார்? ஏனெனில் வாழ்வோர் உலகினின்று அவர் அகற்றப்பட்டார். என் மக்களின் குற்றத்தை முன்னிட்டு கொலை உண்டார், வன் செயல் எதுவும் அவர் செய்ததில்லை, வஞ்சனை எதுவும் அவர் வாயில் இருந்ததில்லை. ஆயினும் தீயவரிடையே அவருக்கு கல்லறை அமைத்தார்கள், செத்தபோது அவர் செல்வரோடு இருந்தார். அவரை நொறுக்கவும் நோயால் வதைக்கவும்
ஆண்டவர் திருவுளம் கொண்டார். அவர் தம் உயிரை குற்ற நீக்க பலியாக தந்தார். எனவே தம் வழிமரபு கண்டு நீடு வாழ்வர். ஆண்டவரின் திருவுளம் அவர் கையில் சிறப்புறும். அவர் தம் துன்ப வாழ்வின் பயனை கண்டு நிறைவடைவார். நேரியவரான என் ஊழியர் தம் அறிவால் பலரை நேர்மையாளராக்குவார். அவர்களின் தீச்செயலை தாமே சுமந்து கொள்வார். ஆதலால் நான் அவருக்கு மதிப்பு மிக்கவரிடையே சிறப்பளிப்பேன். அவரும் வலியவரோடு கொள்ளை பொருளை பங்கிடுவார். ஏனெனில் அவர் தம்மையே சாவுக்கு கையளித்தார். கொடியவருள் ஒருவராக கருதப்பட்டார். ஆயினும் பலரின் பாவத்தை சுமந்தார். கொடியோருக்காக பரிந்து பேசினார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. ஆண்டவரே, உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். நான் ஒருபோதும் வெட்கமடைய விடாதேயும். உமது நீதிக்கேற்ப என்னை விடுவித்தருளும். உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். வாக்கு பிறழாத இறைவனாகிய ஆண்டவரே, நீர் என்னை மீட்டருளி நீர். தந்தையே, உம் கையில் என்னுயிரை ஒப்படைக்கின்றேன். என் பகைவர் அனைவரின் இகழ்ச்சிக்கு உள்ளானேன். என்னை அடுத்திருப்போரின் பேரழிவுக்கு ஆளானேன். என் நண்பர்களுக்கு பேரச்சம் வருவித்தேன். என்னை தெருவில் பார்ப்போர் என்னிடமிருந்து விலகி ஓடுகின்றனர். இறந்தோர் போல் நினைவு நின்று நான் அகற்றப்பட்டேன். உடைந்து போன மட்கலம் போலானேன். தந்தையே, உம் கையில் ஆண்டவரே, நான் உம்மீது நம்பிக்கை வைத்துள்ளேன். நீரே என் கடவுள் என்று சொன்னேன். என் வாழ்வின் ஒவ்வொரு கட்டமும் உமது கையில் உள்ளது. என் எதிரிகளின் கையில் நின்றும், என்னை துன்புறுத்துவோரின் கையில் நின்றும் என்னை விடுவித்தருளும். தந்தையே, உம் கையில் என்னுயிரை ஒப்படைக்கின்றேன். உமது முகத்தின் ஒளி அடியேன் மீது வீசும்படி செய்யும். உமது பேரன்பால் என்னை விடுவித்தருளும். ஆண்டவருக்காக நம்பிக்கையுடன் காத்திருப்போரே, நீங்கள் அனைவரும் உள்ளத்தில் வலிமையும் உறுதியும் கொண்டிருங்கள். தந்தையே, உம் கையில் என்னுயிரை ஒப்படைக்கின்றேன். இரண்டாம் வாசகம், எபிரேயருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறைவசனங்கள் 14-16 வரை, மற்றும் அதிகாரம் 5, இறைவசனங்கள் 7-9 வரை. எனவே வானங்களை கடந்து சென்ற இறைமகனாகிய இயேசுவை நாம் தனிப்பெரும் தலைமை குருவாக்க கொண்டுள்ளதால் நாம் அறிக்கையிடுவதை விடாது பற்றி கொள்வோமாக. ஏனெனில் நம் தலைமை குரு நம்முடைய வலுவின்மையை கண்டு இரக்கம் காட்ட இயலாதவர் அல்ல. மாறாக எல்லா வகையிலும் நம்மை போல சோதிக்கப்பட்டவர், எனினும் பாவம் செய்யாதவர். எனவே நம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற வேளையில் உதவக்கூடிய அருளை கண்டடையவும்
அருள் நிறைந்த இறை அரியணையை துணிவுடன் அணுகி செல்வோமாக. அவர் இவ்வுலகில் வாழ்ந்த காலத்தில் தம்மை சாவிலிருந்து காப்பாற்ற வல்லவரை நோக்கி உரத்த குரல் எழுப்பி கண்ணீர் சிந்தி மன்றாடி வேண்டினார். அவர் கொண்டிருந்த இறை பற்று கடந்த அச்சத்தை முன்னிட்டு கடவுள் அவருக்கு செவி சாய்த்தார். அவர் இறைமகனாயிருந்தும் துன்பங்கள் வழியே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். அவர் நிறைவுள்ளவராகிய தமக்கு கீழ்ப்படிவோர் அனைவரும் என்றென்றும் மீட்படைய காரணமானார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. யோவான் எழுதியபடி நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பாடுகள். இயேசு தம் சீடர்களோடு கெதரோன் என்னும் நீரோடையை கடந்து சென்றார். அங்கே ஒரு தோட்டம் இருந்தது. தம் சீடர்களோடு இயேசு அதில் நுழைந்தார். அவரை காட்டிக் கொடுத்த யூதாசுக்கு அந்த இடம் தெரியும். ஏனெனில் இயேசுவும் அவருடைய சீடர்களும் அடிக்கடி அங்கு கூடுவர். படை பிரிவினரையும் தலைமை குருக்களும் பரிசேயரும் அனுப்பிய காவலர்களையும் கூட்டிக் கொண்டு யூதாசு விளக்குகளோடும் பந்தங்களோடும் படைக்கலங்களோடும் அங்கே வந்தான். தமக்கு நிகழப்போகின்ற அனைத்தையும் இயேசு அறிந்து அவர்கள் முன் சென்று, யாரை தேடுகிறீர்கள் என்று கேட்டார். அவர்களோ மறுமொழியாக, நாசரேத்து இயேசுவை தேடுகின்றோம் என்றார்கள். இயேசு, அது நான் தான் என்றார். அவரை காட்டிக் கொடுத்த யூதாசும் அவர்களோடு நின்று கொண்டிருந்தான். நான் தான் என்று இயேசு அவர்களிடம் சொன்னதும் அவர்கள் பின்வாங்கி தரையில் விழுந்தார்கள். யாரை தேடுகிறீர்கள் என்று இயேசு மீண்டும் அவர்களிடம் கேட்டார். அவர்கள் மீண்டும் இயேசுவை பார்த்து, நாசரேத்துள் இயேசுவை தேடுகின்றோம் என்றார்கள். இயேசு அவர்களை பார்த்து, நான் தான் என்று உங்களிடம் சொன்னேனே, நீங்கள் என்னை தேடுகிறீர்கள் என்றால் இவர்களை போக விடுங்கள் என்றார். நீர் என்னிடம் ஒப்படைத்தவர்களுள் எவரையும் நான் இழந்து விடவில்லை என்று அவரே கூறியிருந்தது இவ்வாறு நிறைவேறியது. சீமோன் பேதுருவிடம் ஒரு வாள் இருந்தது. அவர் அதை உருவி தலைமை குருவின் பணியாளரை தாக்கி அவரது வலக்காதை வெட்டினார். அப்பணியாளரின் பெயர் மால்கு. இயேசு பேதுருவிடம், உனது வாளை உறையில் போடு, தந்தை எனக்கு அளித்த துன்பக் கிண்ணத்திலிருந்து நான் குடிக்காமல் இருப்பேனா என்று கேட்டார். படை பிரிவினரும் ஆயிரத்தவர் தலைவரும் யூதர்களின் காவலர்களும் இயேசுவை பிடித்து கட்டி முதலில் அவரை அண்ணாவிடம் கொண்டு சென்றார்கள். ஏனெனில் அந்த ஆண்டில் தலைமை குருவாய் இருந்தவர் கயபாவுக்கு அவர் மாமனார். இந்த கயபாதான் மக்களுக்காக ஒருவர் மட்டும் இறப்பது நல்லது என்று யூதர்களுக்கு ஆலோசனை கூறியிருந்தார். சீமோன் பேதுருவும் மற்றொரு சீடரும் இயேசுவை பின்தொடர்ந்து வந்தனர். அந்த சீடர் தலைமை குருவுக்கு அறிமுகமானவர். ஆகவே இயேசுவுடன் தலைமை குருவின் மாளிகை முற்றத்தில் நுழைந்தார். பேதுரு வெளியில் வாயிலர்கள் நின்று கொண்டிருந்தார். அப்போது தலைமை குருவுக்கு அறிமுகமாயிருந்த அந்த சீடர் வெளியே வந்து வாயில் காவலரிடம் சொல்லி பேதுருவை உள்ளே கூட்டிச் சென்றார். வாயில் காவல் செய்த அப்பெண்மணி பேதுருவிடம், நீயும் இம்மனிதனுடைய சீடருள் ஒருவன்தானே என்று கேட்டார். அதற்கு பேதுரு, இல்லை இல்லை, நான் அவருடைய சீடர் இல்லை என்றார். அப்போது குளிராய் இருந்ததால் பணியாளர்களும் காவலர்களும் கரியினால் தீ மூட்டி அங்கே நின்று குளிர் காய்ந்து கொண்டிருந்தார்கள். பேதுருவும் சென்று அவர்களோடு நின்று குளிர் காய்ந்து கொண்டிருந்தார். தலைமை குரு இயேசுவின் சீடர்களை பற்றியும் அவருடைய போதனையை பற்றியும் அவரிடம் கேட்டார். இயேசு அவரை பார்த்து, நான் உலகறிய வெளிப்படையாக பேசினேன்.
யூதர்கள் அனைவரும் கூடி வரும் தொழுகை கூடங்களிலும் கோயிலிலும் தான் எப்போதும் கற்பித்து வந்தேன். நான் மறைவாக எதையும் பேசவில்லையே, ஏன் என்னிடம் கேட்கிறீர்கள்? நான் பேசியதை கேட்டுக்கொண்டிருந்தவர்களிடம் கேட்டு பாருங்கள், நான் என்ன சொன்னேன் என்று அவர்களுக்கு தெரியும் என்றார். அவர் இப்படி சொன்னதால் அங்கு நின்று கொண்டிருந்த காவலர்கள் ஒருவர், தலைமை குருவுக்கு இப்படியா பதில் கூறுகிறாய் என்று சொல்லி இயேசுவின் கன்னத்தில் அறைந்தார். இயேசு அவரிடம், நான் தவறாக பேசியிருந்தால் தவறு என்னவென சுட்டிக்காட்டும், சரியாக பேசியிருந்தால் ஏன் என்னை அறைகிறீர் என்று கேட்டார். அதன்பின் அண்ணா அவரை கட்டப்பட்ட நிலையில் தலைமை குரு கயபாவிடம் அனுப்பினார். சீமோன் பேதுரு அங்கு நின்று குளிர் காய்ந்து கொண்டிருந்தார். அப்போது அங்கிருந்தவர்கள் அவரிடம், நீயும் அவனுடைய சீடர்களுள் ஒருவன் தானே என்று கேட்டனர். அதற்கு பேதுரு இல்லை இல்லை என்று மறுதளித்தார். தலைமை குருவின் பணியாளர்கள் ஒருவர், நான் உன்னை தோட்டத்தில் அவரோடு பார்க்கவில்லையா என்று கேட்டார். பேதுருவால் காது வெட்டப்பட்டவருக்கு இவர் உறவினர். பேதுரு மீண்டும் மறுதளித்தார். உடனே சேவல் கூவிற்று. அதன்பின் அவர்கள் கயபாவிடமிருந்து ஆளுநர் மாளிகைக்கு இயேசுவை கொண்டு சென்றார்கள். அப்போது விடியற்காலம். பாஸ்கா உணவை உண்ணும் முன் தீட்டுப்படாமல் இருக்க ஆளுநர் மாளிகையில் அவர்கள் நுழையவில்லை. எனவே பிலாத்து வெளியே அவர்களிடம் வந்து, நீங்கள் இந்த ஆளுக்கு எதிராக கூறும் குற்றச்சாட்டு என்ன என்று கேட்டார். அதற்கு அவர்கள், இவன் குற்றம் செய்யாதிருந்திருந்தால் இவனை நாங்கள் உம்மிடம் ஒப்புவித்திருக்க மாட்டோம் என்றார்கள். ஆனால் பிலாத்து அவர்களிடம், நீங்கள் இவனை கொண்டு போய் உங்கள் சட்டப்படி இவனுக்கு தீர்ப்பு வழங்குங்கள் என்றார். ஆனால் யூதர்களோ அவரிடம், சட்டப்படி நாங்கள் யாருக்கும் மரண தண்டனை விதிக்க முடியாது என்றார்கள். இவ்வாறு தாம் எப்படிப்பட்ட சாவிற்கு உட்பட போகிறார் என்பதை குறிப்பிட்டு இயேசு கூறியிருந்தது நிறைவு செய்யப்பட்டது. பிலாத்து மீண்டும் ஆளுநர் மாளிகைக்குள் சென்று இயேசுவை கூப்பிட்டு அவரிடம், யூதரின் அரசன் நீயா என்று கேட்டான். இயேசு மறுமொழியாக, நீராக இதை கேட்கிறீரா அல்லது மற்றவர்கள் என்னை பற்றி உம்மிடம் சொன்னதை வைத்து கேட்கின்றீரா என்று கேட்டார். அதற்கு பிலாத்து, நான் ஒரு யூதனா? உன் இனத்தவரும் தலைமை குருக்களும் தானே உன்னை என்னிடம் ஒப்புவித்தார்கள், நீ என்ன செய்தாய் என்று கேட்டார். இயேசு மறுமொழியாக, எனது ஆட்சி இவ்வுலக ஆட்சி போன்றது அல்ல. அது இவ்வுலக ஆட்சி போன்றதாய் இருந்திருந்தால் நான் யூதர்களிடம் காட்டி கொடுக்கப்படாதவாறு என் காவலர்கள் போராடியிருப்பார்கள். ஆனால் என் ஆட்சி இவ்வுலக ஆட்சி போன்றது அல்ல என்றார். பிலாத்து அவர்களிடம், அப்படியானால் நீ அரசன் தானோ என்று கேட்டான். அதற்கு இயேசு, அரசன் என்று நீர் சொல்கிறீர், உண்மையை எடுத்துரைப்பதே என் பணி. இதற்காகவே நான் பிறந்தேன், இதற்காகவே நான் உலகிற்கு வந்தேன். உண்மையை சார்ந்தவர்கள் அனைவரும் என் குரலுக்கு செவி சாய்க்கிறார்கள் என்றார். பிலாத்து அவரிடம், உண்மையா, அது என்ன என்று கேட்டார். இப்படி கேட்ட பின் பிலாத்து மீண்டும் யூதரிடம் சென்று, இவனிடம் நான் குற்றம் ஒன்றும் காணவில்லையே என்றான். மேலும் பாஸ்கா விழாவின் போது உங்கள் விருப்பப்படி ஒரு கைதியை விடுதலை செய்யும் வழக்கம் உண்டே, யூதரின் அரசனாகியவனை நான் விடுதலை செய்யட்டுமா, உங்கள் விருப்பம் என்ன என்று கேட்டான். அதற்கு அவர்கள், இவன் வேண்டாம், பரபாவியை விடுதலை செய்யும் என்று மீண்டும் மீண்டும் கத்தினார்கள். அந்த பரபா ஒரு கல்வன். பின்னர் பிலாத்து இயேசுவை சாட்டையால் அடிக்கச் செய்தான். வீரர்கள் ஒரு முள்முடி பின்னி அவர் தலையின் மேல் வைத்து சின்னர மேலுடையை அவருக்கு அணிவித்தார்கள். அவரிடம் வந்து, யூதரின் அரசரே வாழ்க என்று சொல்லி அவருடைய கன்னத்தில் அறைந்தார்கள். பிலாத்து மீண்டும் வெளியே வந்து அவர்களிடம், அவனை நான் உங்கள் முன் வெளியே கூட்டி வருகிறேன், பாருங்கள், அவனிடம் நான் குற்றம் ஒன்றும் காணவில்லை என்பதை அறிந்து கொள்ளுங்கள் என்றான். இயேசு முள்முடியும் சின்னர மேலுடையும் அணிந்தவராய் வெளியே வந்தார். பிலாத்து அவர்களிடம், இதோ மனிதன் என்றான். அவரை கண்டதும் தலைமை குருக்களும் காவலர்களும், சிலுவையில் அறையும், சிலுவையில் அறையும் என்று கத்தினார்கள். பிலாத்து அவர்களிடம்,
நீங்களே கொண்டு போய் அவனை சிலுவையில் அறையுங்கள், இவனிடம் குற்றம் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை என்றான். யூதர்களோ அவரை பார்த்து, எங்களுக்கு ஒரு சட்டம் உண்டு, அச்சட்டத்தின்படி இவன் சாக வேண்டும், ஏனெனில் இவன் தன்னையே இறைமகன் என உரிமை கொண்டாடினான் என்றார். பிலாத் இதை கேட்டதும் இன்னும் மிகுதியாக அஞ்சினான். அவன் மீண்டும் ஆளுநர் மாளிகைக்கு சென்று இயேசுவிடம், நீ எங்கிருந்து வந்தவன் என்று கேட்டான். ஆனால் இயேசு அவனுக்கு பதில் கூறவில்லை. அப்போது பிலாத்து, என்னோடு பேச மாட்டாயா? உன்னை விடுதலை செய்யவும் எனக்கு அதிகாரம் உண்டு, உன்னை சிலுவையில் அறையவும் எனக்கு அதிகாரம் உண்டு என்பது உனக்கு தெரியாதா என்றார். இயேசுவோ மறுமொழியாக, மேலிருந்து அருளப்படாவிடில் உமக்கு என் மேல் எந்த அதிகாரமும் இராது. ஆகவே என்னை உம்மிடம் ஒப்புவித்தவன் தான் பெரும் பாவம் செய்தான் என்றார். அது முதல் பிலாத்து அவரை விடுவிக்க வழி தேடினான். ஆனால் யூதர்கள், நீர் அவனை விடுவித்தால் சீசருடைய நண்பராய் இருக்க முடியாது, தம்மையே அரசராக்கிக் கொள்ளும் அவரும் சீசருக்கு எதிரி என்றார்கள். இவ்வார்த்தைகளை கேட்டதும் பிலாத்து இயேசுவை வெளியே கூட்டி வந்தான். கல்தலம் என்னும் இடத்தில் இருந்த நடு இருக்கை மீது அமர்ந்தான். அந்த இடத்திற்கு எபிரேய மொழியில் கபதா என்று பெயர். அன்று பாஸ்கா விழாவுக்கு ஏற்பாடு செய்யும் நாள். ஏறக்குறைய நண்பகல் வேளை பிலாத்து யூதர்களிடம், இதோ உங்கள் அரசன் என்றான். அவர்கள், ஒழிக ஒழிக, அவனை சிலுவையில் அறையும் என்று கத்தினார்கள். பிலாத்து அவர்களிடம், உங்கள் அரசனை நான் சிலுவையில் அறைய வேண்டும் என்கிறீர்களா என்று கேட்டான். அதற்கு தலைமை குருக்கள், எங்களுக்கு சீசரை தவிர வேறு அரசர் இல்லை என்றார்கள். அப்போது பிலாத்து அவரை சிலுவையில் அறையுமாறு அவர்களிடம் ஒப்புவித்தான். அவர்கள் இயேசுவை தம் பொறுப்பில் ஏற்றுக்கொண்டார்கள். இயேசு சிலுவையை தாமே சுமந்து கொண்டு மண்டையோட்டு இடம் என்னும் இடத்திற்கு சென்றார். அதற்கு எபிரேய மொழியில் கோல்கத்தா என்று பெயர். அங்கே அவர்கள் இயேசுவையும் அவரோடு வேறு இருவரையும் சிலுவையில் அறைந்தார்கள். இவ்விருவரையும் இரு பக்கங்களிலும் இயேசுவை நடுவிலுமாக அவர்கள் அறைந்தார்கள். பிலாத்து குற்ற அறிக்கை ஒன்றை எழுதி அதை சிலுவையின் மீது வைத்தான். அதில் நாசரேத்து இயேசு யூதர்களின் அரசன் என்று எழுதியிருந்தது. இயேசு சிலுவையில் அறையப்பட்ட இடம் நகரத்துக்கு அருகில் இருந்ததால் யூதருள் பலர் அந்த குற்ற அறிக்கையை வாசித்தனர். அது எபிரேயம், லத்தீன், கிரேக்கம் ஆகிய மொழிகளில் எழுதப்பட்டிருந்தது. யூதரின் தலைமை குருக்கள் பிலாத்துவிடம் வந்து, யூதரின் அரசன் என்று எழுத வேண்டாம், மாறாக யூதரின் அரசன் நான் என்று அவனே சொல்லிக் கொண்டதாக எழுதும் என்று கேட்டுக்கொண்டார்கள். பிலாத்து அவர்களை பார்த்து, நான் எழுதியது எழுதியதே என்றான். இயேசுவை சிலுவையில் அறைந்த பின் படை வீரர் அவருடைய மேலுடைகளை நான்கு பிரிவாக பிரித்து ஆளுக்கு ஒரு பாகம் எடுத்துக்கொண்டார்கள். அங்கியையும் அவர்களே எடுத்துக்கொண்டார்கள். அந்த அங்கி மேலிருந்து கீழ் வரை தையலே இல்லாமல் நெய்யப்பட்டிருந்தது. எனவே அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, அதை கிழிக்க வேண்டாம், அது யாருக்கு கிடைக்கும் என்று பார்க்க சீட்டு குலுக்கி போடுவோம் என்றார்கள். என் ஆடைகளை தங்களுள் பகிர்ந்து என் உடை மீது சீட்டு போடுவார்கள் என்னும் மறைநூல் வாக்கு இவ்வாறு நிறைவேறியது. சிலுவை அருகில் இயேசுவின் தாயும் தாயின் சகோதரியும் கிளியோப்பாவின் மனைவியுமான மரியாவும் மகதலா மரியாவும் நின்று கொண்டிருந்தார்கள். இயேசு தம் தாயை அருகில் நின்ற தம் அன்பு சீடரையும் கண்டு தம் தாயிடம், அம்மா இதோ உன் மகன் என்றார். பின்னர் தம் சீடரிடம் திரும்பி, இவரே உமது தாய் என்றார். அந்நேரம் முதல் அச்சீடர் அவரை தம் வீட்டில் ஏற்று ஆதரவு அளித்து வந்தார். இதன் பின் அனைத்தும் நிறைவேறிவிட்டது என்பதை அறிந்த இயேசு, தாகமாய் இருக்கிறது என்றார். மறைநூலில் எழுதியுள்ளது நிறைவேறவே இவ்வாறு சொன்னார். அங்கே ஒரு பாத்திரம் நிறைய புளித்த திராட்சை ரசம் இருந்தது. அதில்
கடற்பஞ்சையை நன்கு தோய்த்து ஈசோப்பு தண்டில் பொருத்தி அதை அவர்கள் அவரது வாயில் வைத்தார்கள். அந்த ரசத்தை குடித்ததும் இயேசு எல்லாம் நிறைவேறிற்று என்று கூறி தலை சாய்த்து ஆவியை ஒப்படைத்தார். திருச்சிலுவை மரமிதோ இதிலேதான் தொங்கியது உலகத்தின் மீட்பு. திருச்சிலுவை மரம் இதோ இதிலேதான் தொங்கியது உலகத்தின் மீட்பு. திருச்சிலுவை மரம் இதோ இதிலேதான் தொங்கியது உலகத்தின் மீட்பு. இயேசு எல்லாம் நிறைவேறிற்று என்று கூறி தலை சாய்த்து ஆவியை ஒப்படைத்தார். அன்று பாஸ்கா விழாவிற்கு ஏற்பாடு செய்யும் நாள். அடுத்த நாள் ஓய்வு நாளாக பெருநாளாகவும் இருந்தது. எனவே அன்று சிலுவையில் உடல்கள் தொங்கலாகாது என்பதற்காக கால்களை முறித்து சடலங்களை எடுத்து விடுமாறு யூதர்கள் பிலாத்திடம் கேட்டுக்கொண்டார்கள். ஆகவே படைவீரர் வந்து இயேசுவோடு சிலுவையில் அறையப்பட்டிருந்தவர்கள் ஒருவனுடைய கால்களை முதலில் முறித்தார்கள், பின்னர் மற்றவனுடைய கால்களை முறித்தார்கள். பின்பு அவர்கள் இயேசுவிடம் வந்தார்கள். ஆயினும் அவர் ஏற்கனவே இறந்து போய் இருந்ததை கண்டு அவருடைய கால்களை முறிக்கவில்லை. ஆனால் படைவீரருள் ஒருவர் இயேசுவின் விலாவை ஈட்டியால் குத்தினார். உடனே இரத்தமும் தண்ணீரும் வடிந்தன. அதை நேரில் கண்டவரே இதற்கு சாட்சி. இவரது சான்று உண்மையானதே. அவர் உண்மையையே கூறுகின்றார் என்பது அவருக்கு தெரியும். நீங்களும் விசுவாசிக்க வேண்டும் என்பதற்காகவே அவர் இதை கூறுகிறார். எந்த எலும்பும் முறிபடாது என்னும் மறைநூல் வாக்கு இவ்வாறு நிறைவேறியது. மேலும் தாங்கள் ஊடுருவ குத்தியவரை உற்று நோக்குவார்கள் என்றும் மறைநூலில் எழுதப்பட்டுள்ளது. அர்மித்தியா ஊரை சார்ந்த யோசேப்பு என்பவர் இயேசுவின் சீடர்களுள் ஒருவர். யூதருக்கு அஞ்சியதால் தம்மை சீடர் என்று வெளிப்படையாக காட்டிக்கொள்ள அவர் விரும்பவில்லை.
அவர் இயேசுவின் உடலை எடுத்து கொண்டு போக பிலாத்துவிடம் அனுமதி கேட்டார். பிலாத்துவும் அனுமதி கொடுத்தான். யோசேப்பு வந்து இயேசுவின் சடலத்தை எடுத்து கொண்டு போனார். முன்பு ஒரு முறை இரவில் இயேசுவிடம் வந்த நிக்கோதேமு என்பவரும் அங்கு வந்து சேர்ந்தார். அவர் வெள்ளை போலமும் சந்தன தூளும் கலந்து ஏறக்குறைய 30 கிலோகிராம் கொண்டு வந்திருந்தார். அவர்கள் இயேசுவின் உடலை எடுத்து யூத அடக்க முறைப்படி நறுமண பொருட்களுடன் துணிகளால் சுற்றி கட்டினார்கள். அவர்கள் சிலுவையில் அறையப்பட்டிருந்த இடத்தில் ஒரு தோட்டம் இருந்தது. அங்கே புதிய கல்லறை ஒன்று இருந்தது. அதில் அதுவரை யாரும் அடக்கம் செய்யப்படவில்லை. அன்று பாஸ்கா விழாவிற்கு ஆயத்த நாளாய் இருந்ததாலும் அக்கல்லறை அருகில் இருந்ததாலும் அவர்கள் இயேசுவை அதில் அடக்கம் செய்தார்கள். இது கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, சாதாரணமாக பெரிய வெள்ளி திருவழிபாடானது 3 பிரிவாக நடத்தப்படும். 1, இறை வாக்கு வழிபாடு. 2, திருச்சிலுவை வழிபாடு. 3, நற்கருணை வழிபாடு. இன்று நாங்கள் வீடுகளிலிருந்து இந்த சடங்கை நிறைவேற்றுவதால் நற்கருணை வழிபாடு நமக்கு சாத்தியமற்றதாக இருப்பதால் இறை வாக்கு வழிபாடு நம்மை திருச்சிலுவை வழிபாட்டிற்கு இட்டு செல்வதால் நான் இந்த 3 வழிபாட்டையும் ஒரே வழிபாடாக நடத்த தீர்மானித்தேன். அதற்கு காரணம் எமது வழிபாட்டில் நடுநிலையாக இருப்பவர் இயேசு. இந்த இறைவாட்டு வழிபாடை நாங்கள் எடுத்துக்கொண்டால் பல இடங்களில் நாங்கள் காண்கின்றோம், இறை வார்த்தை இயேசுவில் நிறைவு பெறும்படியே இப்படியே ஆகியது. இதன் மூலமாக இயேசு இறை வார்த்தையை நிறைவு செய்தார். ஆகவே நமக்கு தெரிகின்ற ஒரு விடயம், தனது இறப்பில் கூட இயேசு இறை வார்த்தையை நிறைவு செய்பவராகவே இருக்கின்றார். நாங்கள் எத்சமனி பூங்காவிலே இயேசு செபித்துக் கொண்டிருக்கும் பொழுது பார்க்கின்றோம், இயேசு தந்தையை பார்த்து கூறுகின்றார், தந்தையே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூண்டுமானால் நீங்கட்டும். ஆனால் இன்று யோவான் எழுதிய நற்செய்தியிலே நாங்கள் என்ன பார்க்கின்றோம், தன்னிடமிருந்த வாளை எடுத்து சீமோன் ஒரு படை வீரனை வெட்டும் பொழுது இயேசு என்ன கூறுகின்றார், உனது வாளை உறையில் போடு, தந்தையை எனக்கு அளித்த இந்த துன்பக் கிண்ணத்தில் இருந்து நான் குடிக்காமல் இருப்பேனா? இயேசு இறைவனது வார்த்தையை நிறைவேற்றுகின்றார். அந்த கிண்ணத்தை குடிப்பது கடினமாக இருந்தாலும் அது இறைவனது வார்த்தை என்பதால் இயேசு அதை நிறைவேற்ற துடிக்கின்றார். இயேசு சொல்கின்றார், எனக்கு வேண்டுமானால் நான் தந்தையிடம் கேட்டிருந்தால் அவர் தேவதூதர்களை அனுப்பி இந்த கிண்ணத்தை, இந்த சிலுவையை, இந்த கஷ்டங்களை, இந்த துன்பங்களை என்னிடமிருந்து எடுத்திருப்பார். ஆனால் இறைவனுக்கு சித்தமானதை செய்யவே நான் இங்கு வந்தேன். அதற்கு இடையூறாக எதையும் இயேசு சந்திக்க தயாராக இல்லை. அதே சீமோனை பார்த்து அவர் ஏற்கனவே இடையூறாக இருக்கும் பொழுது இயேசு கூறுகின்றார், அப்பாலே போ சாத்தானே போ, எனக்கு முன்னே நீ செல்லாதே, என் பின்னே நீ செல், சிலுவையை தூக்கி கொண்டே பின்னே வா என்று பேதுருவை பார்த்து ஒவ்வொருவரையும் பார்த்து கூறுகின்றார். கிறிஸ்துவில் அன்புமிக்க சகோதர சகோதரர்களே, இந்த இக்கட்டான சூழ்நிலையில் நாம் அனைவரும் ஒரு சிலுவையை சுமக்கின்றோம். ஆனால் இந்த சிலுவையை நாங்கள் சுமக்கும் பொழுது அதை எப்படி சுமக்கின்றோம் என்ற ஒரு கேள்வி எழுந்தால்
அனைவருமே இந்த சிலுவையை சந்தோஷமாக சுமக்கவில்லை. யாருமே இந்த சிலுவையை ஆர்வத்துடனோ அன்புடனோ ஏற்றுக்கொள்ளவில்லை. கொரோனா வைரஸ் தாக்கி அனைவரும் வீடுகளில் இருக்கும் இந்த தருணத்தில் யாராவது சந்தோஷமாக இருக்கின்றோமா? வீட்டில் கூடுதலாக இல்லை. அனைவரும் ஒன்று அரசாங்கத்தை குறை கூறுவோம், அல்லது திருச்சபையை குறை கூறுவோம், அல்லது சீனாவில் உள்ள நண்பர்களை குறை கூறுவோம், சிலர் இறைவனையே குறை கூறுவோம். சாதாரணமாக தமிழ் மக்கள் மீம்ஸ் நிறைய பார்ப்பீர்கள். கிட்டடியில் நாம் பார்த்த ஒரு மீம்ஸ் சொல்லப்பட்டிருந்தது, சீனாவில் ஒருவன் ஒரு விலங்கை சாப்பிட்டதற்காக நாங்கள் இங்கு வைத்தியர்களை பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது. இது புனித பவுல் நமக்கு சொல்வதை போல இல்லை. ஒருவன் செய்த தவறினால் இறப்பு இவ்வுலகை வந்தடைந்தது. ஒருவன் செய்த தவறினால் இவ்வுலகில் இறப்பு வந்தது. யார் அந்த ஒருவன் என்று கேட்டால் உடனே நாம் சொல்லுவோம், ஆதாம், ஏவாள், சாத்தான். கிறிஸ்துவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நாம் எப்பொழுதுமே மற்றவர்களை குறை கூறி குறை கூறி பழகிவிட்டோம். ஆயினும் ஒருவரால் இந்த உலகிற்கு மரணம் வந்தது என்று சொன்ன அதே பவுல் இன்னொரு விதத்தில் சொல்கின்றார், இன்னொருவரால் இந்த உலகத்திற்கு மீட்பு வந்தது. ஒருவரால் மரணம் வருகின்றது, ஒருவரால் மீட்பு வருகின்றது. நாம் எதை தேர்ந்தெடுக்கப் போகின்றோம்? ஒருவரால் மரணம் வந்தது என்பதை நாங்கள் நினைத்து நினைத்து பாலாக போகப் போகின்றோமா, அல்லது ஒருவரால் மீட்பு வந்தது என்பதை நினைத்து நினைத்து ஒருவரால் ஒரு விடயம் செய்ய முடியும் என்பதை நாங்கள் விசுவாசிக்கின்றோமா? இயேசு இன்று மரித்ததை நாங்கள் நினைவு கூறவில்லை. கிறிஸ்துவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இயேசு நம்மை அன்பு செய்கின்றார் என்பதை நாங்கள் நினைவு கூற வந்திருக்கின்றோம். ஆம், ஒருவர் செய்த பாவத்தினால் இவ்வுலகிற்கு மரணம் வந்தது. யாரோ ஒருவர் செய்த குற்றத்தினால் இவ்வுலகிற்கு கொரோனா வந்தது. ஆனால் அதே போல ஒருவர் செய்த நற்செயலால் இவ்வுலகத்திற்கு மீட்பு வந்ததே, அதே போல் நாம் ஒவ்வொருவரும் செய்ய போகும் நற்செயல்களால் உலகத்தை விட்டு தள்ளுங்கள். எமது வீடுகளுக்கு சந்தோஷம் வருமா? அமைதி வருமா? அன்பு வருமா? யோசித்து பாருங்கள். யாரையாவது எப்போதாவது குற்றம் சொல்லிக்கொண்டிருந்தால் நாம் சமாதானத்தை அல்லது சுபீட்சத்தை சந்தோஷத்தை சுவைப்பது கடினம். கொடுக்கப்பட்ட எந்த தருணத்திலாவது நாங்கள் ஒரு நன்மையை செய்யலாம் என்பதை நினைத்தால் நிச்சயமாக நம்மால் நன்மை செய்ய முடியும். இந்த இக்கட்டான சூழ்நிலையில் கூட நாங்கள் இறை அன்பை அனுபவிக்க முடியும். கூடுதலாக இந்த காலத்தில் நீங்கள் யாரை சந்தித்தாலும், கொரோனா வைரஸ் வருவதற்கு முன்பு யாரை சந்தித்தாலும் அனைவருமே சமாதானத்தை பற்றி பேசுவார்கள் இல்லையா? உலகத்தில் சமாதானம் இல்லை, இலங்கையில் சமாதானம் இல்லை, இந்தியாவில் சமாதானம் இல்லை, மகிழ்ச்சி இல்லை, மக்கள் கேடு கட்டு போகின்றார்கள், மக்கள் நல்லதை செய்கிறார்கள் இல்லை, எப்பொழுதும் சொல்லிக் கொண்டிருப்போம். இந்த வாரம் முழுவதும், இந்த மாதம் முழுவதும் நாங்கள் வீட்டில் இருக்கப் போகின்றோம். சற்று சிந்தித்து பாருங்கள், வீட்டில் இருக்கும் ஒவ்வொரு நொடியும் சந்தோஷமாக இருக்கின்றதா? அந்த வீட்டில் 24 மணி நேரமும் நீங்கள் அன்பை சுவைக்கின்றீர்களா? அந்த வீட்டில் அமைதி, அந்த வீட்டில் நிறை மகிழ்ச்சி இருக்கின்றதா? உலகத்தை புதுப்பிக்க, உலக சமாதானத்திற்காக நாங்கள் பாடுபட முயற்சிக்கின்றோம். ஆனால் இருவர் மூவர் மிஞ்சி போஞ்சு போனால்
நான்கு பேர் இருக்கும் வீட்டுக்குள்ளே என்னால் சமாதானத்தை கொண்டு வர முடியவில்லையே. நான் எவ்வாறு உலகத்திற்கு சமாதானம் கொண்டு வரப்போகின்றேன்? இதற்கு முக்கிய காரணம் என்னவென்று பார்த்தால், இன்றைய நற்செய்தியில் இருப்பது போல கூட அந்த மக்கள் இயேசு செய்த நன்மைத்தனத்தை பார்க்கவில்லை. இயேசுவில் குறைகளையே அவர்கள் கண்டுபிடித்தார்கள். அவர்கள் இயேசுவின் நன்மைத்தனத்தை பார்த்திருந்தால் அவரை விடுதலை செய்யும், அவரை விடுதலை செய்யும் என்று நச்சரித்திருப்பார்கள், கத்தியிருப்பார்கள், கூக்குரலிட்டிருப்பார்கள். ஆனால் அவர்கள் இயேசுவின் நன்மைத்தனத்தை பார்க்க மறந்துவிட்டார்கள். நாங்கள் 2000 ஆண்டுகளுக்கு பின்பு இங்கிருந்து கொண்டு இயேசுவின் நன்மைத்தனத்தை மட்டுமே பார்க்கின்றோம், கண்டுகொள்கின்றோம், உணர்கின்றோம். ஆனால் நமது வீடுகளில், நமது வீட்டில் இருக்கும் அங்கத்தவர்களின் நன்மைத்தனங்களை பார்ப்பதற்கு கடினப்படுகின்றோம், கஷ்டப்படுகின்றோம். சில வேளைகளிலே இளம் தம்பதியினர்கள் ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்வார்கள் இல்லையா, உனக்காக நான் உயிரையே கொடுப்பேன். சில நேரம் நகைச்சுவையாய் மற்றவர் சொல்வார், உயிரை கொடுப்பது முக்கியமல்ல, உயிரை எடுக்காமல் இருப்பதுதான் முக்கியம். கிறிஸ்துவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று இயேசு எமக்காக உயிரை கொடுத்திருக்கின்றார். ஏன்? அவர் உயிர் பிரிதலின் மூலமாக நாம் உயிர் பெற வேண்டும் என்பதற்காக. நாம் உயிர் பெற வேண்டும் என்று சொன்னால், இயேசுவில் நாம் எவ்வாறு நன்மையை பார்க்கின்றோமோ, நல்லதை பார்க்கின்றோமோ, அதே போல் நமது குடும்பங்களிலே நாங்கள் நல்லதை மட்டுமே பார்க்க வேண்டும். இன்றைய நாளிலே நான் உங்களை பார்த்து கேட்கும் ஒரே ஒரு விடயம், இயேசு 7 வார்த்தைகள் பேசினதாக நாங்கள் விவிலியத்தில் பார்க்கின்றோம். நான் உங்களிடம் கேட்கப் போவது 2 வார்த்தைகளை மட்டும் நீங்கள் கேளுங்கள். அந்த 2 வார்த்தைகளை நீங்கள் உங்கள் உள்ளங்களுக்குள் எடுத்துக் கொள்ளுங்கள். அந்த 2 வார்த்தைகளை இந்த மாதம் முழுவதும், வெளியே போக முடியாது, வேறு மக்கள் உள்ளே வர முடியாது, உங்கள் குடும்பம் மட்டும்தான் உங்களோடு இருக்கப் போகின்றது, தொலைபேசி அழைப்பதை குறையுங்கள், அவசியமில்லாத விடயங்களை பார்ப்பதை குறையுங்கள், இந்த வார்த்தையை மட்டும் உங்கள் உள்ளங்களிலே வைத்துக் கொள்ளுங்கள். இயேசு தனது தாயை பார்த்து கூறுகின்றார், இதோ உன் மகன். இயேசு தனது சீடரை பார்த்து கூறுகின்றார், இதோ உன் தாய். பிரியமான இறை மக்களே, திரும்பி உங்கள் குழந்தையை பாருங்கள், திரும்பி உங்கள் கணவனை பாருங்கள், திரும்பி உங்கள் மனைவியை பாருங்கள், குழந்தைகளை, உங்கள் தாயை, தந்தையை பாருங்கள். இயேசு உங்களை பார்த்து கூறும் வார்த்தை, இதோ உன் தாய், இதோ உன் மகன், இதோ உன் மனைவி, இதோ உன் கணவன், இதோ உனது சகோதரன். அவர்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் அன்பாக நடத்த முனைய வேண்டும். உலக சமாதானத்தை கொஞ்ச நாளைக்கு விட்டுவிடுவோம், திருச்சபைக்குள் சமாதானத்தை கொஞ்ச நாளைக்கு விட்டுவிடுவோம், நமது குடும்பங்களில் நல்ல சமாதானம், நல்ல உறவு, நல்ல மன்னிக்கும் மனப்பான்மை, விட்டுக் கொடுக்கும் மனப்பான்மை எப்பொழுது வருகின்றதோ, கிறிஸ்துவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, என்னை பொறுத்த மட்டில் கொரோனா வைரஸின் தாக்கம் அன்றுதான் நம்மை விட்டு பிரியும். நாம் அன்புள்ளவர்களாக மாறினால் அதன் தாக்கம், அன்பின் தாக்கம், நல்ல குணத்தின் தாக்கம், மன்னிப்பின் தாக்கம், சேவை செய்வதன் தாக்கம் எங்களது வீடுகளில் மட்டுமல்ல, அது கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேயும் செல்லக்கூடும். தமிழில் ஒரு வார்த்தை இருக்கின்றது, தொற்று நோய். எதுக்காக இதை தொற்று நோய்க்கு மட்டும் பாவிக்கிறார்கள் என்று எனக்கு தெரியாது. ஏன், சந்தோஷம் தொற்ற முடியாதா, அன்பு தொற்ற முடியாதா, நன்மைத்தனம் தொற்ற முடியாதா?
தொற்று நன்மைகள் என்பதை நாம் ஏன் பாவிப்பதில்லை? தொற்று அன்பு என்பதை ஏன் பாவிப்பதில்லை? தொற்று மன்னிக்கும் மனப்பான்மை என்பதை ஏன் பாவிப்பதில்லை? நோய்களுக்கு மட்டும்தான் தொற்று முடியும் என்ற நிபந்தனை இல்லை. இயேசுவின் அன்பு தொற்று அன்பு. இயேசுவின் மன்னிக்கும் மனம் தொற்றும் மன்னிக்கும் மனம். இயேசுவின் நன்மை செய்யும் அந்த நற்குணம் தொற்றும் நற்குணம். இவற்றை நமது வாழ்வில் நாங்கள் உணர வேண்டும், நமது வாழ்வில் நாங்கள் கடைபிடிக்க வேண்டும், நமது வாழ்வில் நாங்கள் வாழ வேண்டும். கிறிஸ்தில் அன்பிக்க சகோதர சகோதரிகளே, நாம் எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் ஏதோ ஒரு விதத்தில் கொரோனா யாரையாவது வந்து தாக்குகின்றது இல்லையா? அதே போல் நாங்கள் கஷ்டப்படாமல், நாங்கள் மிகவும் மன உளைச்சல் இல்லாமல் அன்பை பகிர்ந்து கொள்ள, நன்மையை பகிர்ந்து கொள்ள, நல்லதை பகிர்ந்து கொள்ள, மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ள முயற்சிப்போம். இயேசு உயிர் பெற வேண்டும் என்று சொன்னால் கிறிஸ்துவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த சுரூபம் உயிர் பெறப்போவதில்லை. ஆனால் உங்களுக்குள் வாழும் கிறிஸ்து, எனக்குள் வாழும் கிறிஸ்து உயிர் பெற முடியும். அந்த வல்லமை யார் கையில் இருக்கின்றது? என் கையில் இருக்கின்றது, உங்கள் கையில் இருக்கின்றது. அந்த வல்லமையை கையில் எடுப்போம். மகிழ்ச்சியை தொற்ற வைப்போம், அன்பை தொற்ற வைப்போம், நற்குணங்களை தொற்ற வைப்போம். அதன் மூலமாக உலகில் அமைதியை அன்பை எடுத்துச் செல்வோம். எங்கே ஆரம்பிப்பது? நமது வீடுகளில் ஆரம்பிக்க வேண்டும். இயேசு ஒவ்வொருவரையும் பார்த்து மற்றவர்களை பார்க்க சொல்லி கூறுகின்றார், இதோ உன் தாய், இதோ உன் மகன், இதோ உன் கணவன், இதோ உன் மனைவி. பார்ப்போம், உணர்வோம், அன்பு செலுத்துவோம், இறை அருளை பெற்றுக்கொள்வோம், இறை வாழ்வை முழுமையாக பெற்று வாழ்வோம். பிதா, சுதன், பரிசுத்த ஆவியின் பேராலே. சிலுவையில் ஏழு பொன்மொழிகள் இயேசு உலகிற்கு உவந்த அருள்மொழிகள், கண்டும் கேட்டும் மறப்பது ஏன் உன் உள்ளம் உருகிட மறுப்பதேனோ, உன் உள்ளம் உருகிட மறுப்பதேனோ, தந்தையே இவர்களை மன்னியும், ஏனெனில் தாங்கள் செய்வது இன்னதென்று அவர்களுக்கு தெரியவில்லை. இயேசு தன் தாயை நோக்கி, அம்மா இதோ உன் மகன் என்றார். பின்பு தம் சீடரை நோக்கி, இதோ உன் தாய் என்றார். Love.
எல்லாம் நிறைவேறியது என்று அறிந்த இயேசு, தாகமாயிருக்கிறது, தாகமாயிருக்கிறது என்றார். என் கடவுளே, என் கடவுளே, ஏன் என்னை கைவிட்டீர்? என் கடவுளே, என் கடவுளே, ஏன் என்னை கைவிட்டீர்? அதன் பின் இயேசு, எல்லாம் நிறைவேறிற்று, எல்லாம் நிறைவேறிற்று என்றார். தந்தையே, உமது கையில் என் ஆவியை ஒப்படைக்கிறேன். தந்தையே, உமது கையில் என் ஆவியை ஒப்படைக்கிறேன். கிறிஸ்துவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இறைவாக்கு வழிபாடு நிறைவடைவது, நிறைவு பெறுவது பொது மன்றாட்டின் மூலமாக. இயேசு எமக்காக உயிர் நீத்தார் என்பதை விசுவாசிக்கும் நாங்கள், அவரது வார்த்தையில் விசுவாசம் கொண்டுள்ள நாங்கள், என்னிடம் தந்தையை கொடுத்த ஒருவருமே அழியப் போவதில்லை என்று சொன்ன வார்த்தையை விசுவாசிக்கும் நாங்கள், எமது தேவைகளுக்காக, உலக தேவைகளுக்காக, திருச்சபையின் தேவைகளுக்காக, விசேஷமாக இந்த காலத்தில் இறைவனது ஆசீர் வாழ்வில் நிறைவேற வேண்டும் என்ற தேவைக்காக, நாம் ஒருவரை ஒருவர் அன்பு செய்து மன்னித்து வாழும் அந்த வல்லமை நமக்கு கிடைக்க வேண்டும், அந்த குடும்பங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்ற தேவைகளுக்காக இறைவனிடம் மன்றாடுவோம். தூய திருச்சபைக்காக மன்றாடுவோம். அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, இறைவனின் புனித திருச்சபைக்காக மன்றாடுவோம். நம் இறைவனாகிய ஆண்டவர் திருச்சபைக்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்து அதனை பேணி காக்க வேண்டும் என்றும், நாம் கலக்கமின்றி அமைதியான வாழ்வு நடத்தி எல்லாம் வல்ல இறை தந்தையை மகிமைப்படுத்த நமக்கு அருள் புரிய வேண்டும் என்றும் மன்றாடுவோமாக. என்றென்றும் எல்லாம் வல்ல இறைவா, கிறிஸ்துவில் உமது மாட்சியை மக்கள் இனங்களுக்கு எல்லாம் வெளிப்படுத்தினீர். உம்முடைய இரக்கத்தின் செயல்களை நீர் பாதுகாப்பதால் உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவை உறுதியான நம்பிக்கையுடன் உமது பெயரை அறிக்கையிடுவதில் நிலைத்திருக்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. திருத்தந்தைக்காக மன்றாடுவோம். நம் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களுக்காக மன்றாடுவோம். தலைமை ஆய நிலைக்கு அவரை தேர்ந்தெடுத்த நம் இறைவனாகிய ஆண்டவர் எவ்வகை தீங்குமின்றி அவரை பேணி காப்பாராக. இதனால் அவர் இறை மக்களை வழிநடத்தி திருச்சபை வளம் பெற செய்ய வேண்டும் என்று மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, உமது திட்டப்படியே அனைத்தும் அமைக்கப்பட்டுள்ளன. அதனால் உமது அதிகாரத்தால் ஆளப்படும் கிறிஸ்தவ மக்களாகிய எங்கள் வேண்டலை பரிவிரக்கத்துடன் கண்ணோக்கி அருளும். திருத்தந்தையின் தலைமையின் கீழ் நாங்கள் நம்பிக்கையில் வளரும்படி
அவரை பரிவுடன் காத்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். திருச்சபையில் பல்வேறு நிலையில் உள்ளவர்களுக்காக நாம் சிங்கப்பூர் பேராய வில்லியம் அவர்களுக்காகவும், திருச்சபையில் உள்ள மற்ற எல்லா ஆயர்கள் குருக்கள் திருத்தொண்டர்களுக்காகவும், விசுவாசிகள் அனைவருக்காகவும் மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள இறைவா, உம்முடைய ஆவியாரால் திரு அவை முழுவதும் அர்ச்சிக்கப்பெற்று ஆளப்படுகின்றது. உம்முடைய திருநிலை பணியாளர்கள் அனைவருக்காகவும் நாங்கள் செய்ய வேண்டதனை கேட்டருளும். அதனால் எல்லா நிலையினரும் உமது அருட்கொடையால் உமக்கு உண்மையுடன் ஊழியம் புரிவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். திருமுழுக்கு பெற தயாரிப்பு செய்வோருக்காக. திருமுழுக்கு பெற தயாரிப்பு செய்வோருக்காக மன்றாடுவோ. நம் இறைவனாகிய ஆண்டவர் தம் இரக்கத்தை பொழிந்து அவர்களுடைய இதயங்களை திறந்து விடுவாராக. இவ்வாறு அவர்கள் புதுப்பிறப்பழைக்கும் திருமுழுக்கினால் பாவங்களுக்கு எல்லாம் மன்னிப்படைந்து நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் வாழ வேண்டும் என்று மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, புதிய மக்களை சேர்த்து திரு அவை என்றும் வளம் பெறச் செய்கின்றீர். கிறிஸ்தவ புதுமுக நிலையினரிடம் நம்பிக்கையையும் அறிவும் வளரச் செய்தருளும். அதனால் அவர்கள் திருமுழுக்கு தண்ணீரால் புதுப்பிறப்பு அடைந்து தேர்ந்து கொள்ளப்பட்ட உம்முடைய மக்களின் திருக்கூட்டத்தில் சேர்த்து கொள்ளப்படுவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். கிறிஸ்தவர்களின் ஒற்றுமைக்காக மன்றாடுவோம். கிறிஸ்துவில் விசுவாசம் கொண்டுள்ள நம் சகோதர சகோதரிகள் அனைவருக்காகவும் மன்றாடுவோம். நம் இறைவனாகிய ஆண்டவர் தம்மில் விசுவாசம் கொண்டோர் அனைவரையும் உண்மையின் பாதையில் வழிநடத்தி தமது ஒரே திருச்சபையில் கூட்டி சேர்த்து காத்தருள வேண்டும் என்று மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, சிதறுண்டவர்களை ஒன்று சேர்ப்பவரும் ஒருங்கிணைத்தவற்றை பணி காப்பவரும் நீரே. உம் திருமகனின் மந்தையை கனிவுடன் கண்ணோக்கி அருளும். இவ்வாறு ஒரே திருமுழுக்கினால் தூய்மைப்படுத்திய அவர்களை நம்பிக்கையின் முழுமையால் இணைந்து அன்பின் பிணைப்பால் ஒன்று சேர்ப்பீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. யூத மக்களுக்காக மன்றாடுவோம். யூத மக்களுக்காக மன்றாடுவோம். முற்காலத்தில் அவர்களோடு பேசிய நம் இறைவனாகிய ஆண்டவர் தமது திருப்பெயரின் மீதுள்ள அன்பிலும் தமது உடன்படிக்கை மீதுள்ள பற்றுறுதியிலும் இவர்களை வளர்ச்சியடைய செய்தருள வேண்டும் என்று மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, ஆபிரகாமுக்கும் அவர் தம் வழி மரபினருக்கும் நீர் உமது வாக்குறுதிகளை வழங்கியுள்ளீர். அதனால் முதல் முதலாக நீர் தேர்ந்து கொண்ட இம்மக்கள் உமது மீட்பின் நிறைவை பெற்றுக்கொள்ள உமது திரு அவையின் வேண்டுதலுக்கு கனிவாய் செவிசாய்ப்பீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். கிறிஸ்துவில் இன்னும் விசுவாசம் கொள்ளாதவர்களுக்காக மன்றாடுவோம்.
கிறிஸ்துவில் இன்னும் விசுவாசம் கொள்ளாதவர்களுக்காகவும் மன்றாடுவோம். இவர்கள் தூயாவின் ஒளியை பெற்று மீட்பு பாதைக்கு வந்து சேர வேண்டும் என்று மன்றாடுவோமாக. என்றென்றுமுள்ள எல்லாமல்ல இறைவா, கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத மக்கள் உமது திருமண நேர்மையான இதயத்தோடு நடந்து உண்மையை கண்டடைவார்களாக. நாங்களும் ஒருவர் மற்றவர் மீது எப்போதும் அன்பு கொள்வதாலும் உமது வாழ்வின் மறையுண்மையை மென்மேலும் புரிந்து கொள்வதில் ஆர்வம் கொள்வதாலும் உமது அன்பை இவ்வுலகில் மிக தெளிவாக காட்டும் சாட்சிகளாய் விளங்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்களுக்காக மன்றாடுவோம். கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்களுக்காக மன்றாடுவோம். இவர்கள் நேர்மையான உள்ளத்தோடு நன்னெறியில் வாழ்ந்து உண்மை கடவுளை கண்டறியுமாறு மன்றாடுவோமாக. என்றென்று உள்ள எல்லாமல்ல இறைவா, மனிதர் அனைவரும் எப்போதும் உண்மையை விரும்பி தேடவும் உம்மை கண்டடைவதால் அமைதி பெறவும் நீர் அவர்களை படைத்தீர். அதனால் இவ்வுலகில் ஏற்படும் எல்லா விதத்தை இங்கு விளைவிக்கும் இடையூறுகளுக்கும் நடுவிலும் அவர்கள் அனைவரும் உமது பரிவிறக்கத்தின் அறிகுறிகளையும் உம்மை நம்புவோர் ஆற்றும் நற்செயல்களின் சான்றுகளையும் கண்டு நறுவார்களாக. இவ்வாறு உம்மையை தங்களின் ஒரே மெய்யான கடவுள் எனவும் மக்களின் தந்தை எனவும் மகிழ்வுடன் ஏற்றுக்கொள்ள செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். நாடுகளை ஆளுவோருக்காக மன்றாடுவோம். நாடுகளை ஆளும் அனைவருக்காகவும் மன்றாடுவோம். உலக மக்கள் அனைவரும் உண்மையான அமைதியும் உரிமை வாழ்வும் பெறும் பொருட்டு நம் இறைவனாகிய ஆண்டவர் தம் திருவுளப்படி இவர்களுடைய சிந்தனை சொல் செயல் அனைத்தையும் ஆண்டு நடத்தியிருள வேண்டும் என்று மன்றாடுவோமாக. என்றென்றுமுள்ள எல்லாம் அல்ல இறைவா, மனிதரின் இதயங்களும் அவர்களின் உரிமைகளும் உமது கையில் உள்ளன. உலகெங்கும் மக்களின் வளமான வாழ்வும் அமைதியின் உறுதிப்பாடும் சம உரிமையையும் உமது கொடையால் நிலை பெறுமாறு எங்களை ஆள்வோரை கனிவுடன் கண்ணோக்குவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். துன்புறுவோருக்காக ஜெபிப்போம். அன்பு சகோதர சகோதரிகளே, துன்புறும் அனைவருக்காகவும் மன்றாடுவோம். எல்லாமல்ல தந்தையாகிய இறைவனின் அருளால் உலகிலிருந்து தவறுகள் அகலவும் பிணிகள் நீங்கி பஞ்சம் ஒழியவும் சிறைகள் திறக்கப்பட்டு தடைகள் தகர்க்கப்படவும் வழிப்போக்கர் பாதுகாப்பு பெறவும் பயணம் செய்வோர் நலமாக வீடு திரும்பவும் நோயுற்றோர் நலம் பெறவும் இறக்கின்றவர் மீட்பின் நிறைவு பெறவும் மன்றாடுவோமாக. என்றென்றுமுள்ள எல்லாம் அல்ல இறைவா, துயருருவோருக்கு ஆறுதலும் நோயுற்றோருக்கு அடைக்கலமும் வருந்துவோருக்கு திடனும் நீரே. இத்தகைய துன்ப வேளையிலும் உம்மை நோக்கி கூவி அழைப்போரின் வேண்டுதல்களை உம் திருமுன் வருவனவாக. அதனால் தங்கள் தேவைகளில் நீர் இரக்கத்துடன் துணை புரிவதைக் கண்டு அவர்கள் எல்லோரும் மகிழ்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நமது மன்றாட்டுக்களை சமர்ப்பித்த நாங்கள் இறைவனது பாதத்திலே மண்டியிட்டு இறை இயேசுவின் பாதத்திலே சிலுவை அடியில் மண்டியிட்டு
நம்மை நாம் இறைவனுக்கு அர்ப்பணிப்போம். அவர் கூறிய வார்த்தைகளை மீண்டும் மீண்டும் நினைவில் கொள்வோம். நமது குடும்பங்களிலே அன்பு, அமைதி, மகிழ்ச்சி, சமாதானம் பொங்கி வழியவும் நிரம்பி வழியவும் அதன் மூலமாக அந்த தொற்று மற்றவர்களை சென்றடையவும் உலகை குணப்படுத்தவும் இறை அருள் வேண்டி நாங்கள் சிலுவையின் பாதத்தில், இயேசுவின் பாதத்தில் இருந்து மன்றாடுவோம். உங்கள் வீடுகளில் ஒரு சிலுவை இருந்தால் அதை நீங்கள் இந்த நேரத்திலே முத்தி செய்யலாம். இறை இயேசுவின் அன்பை நாங்கள் ஒருவர் ஒருவருடன் இன்று மட்டுமல்ல, நாளை மட்டுமல்ல, இந்த வாரம் மட்டுமல்ல, ஒவ்வொரு நாளும் நாங்கள் பகிர்ந்து கொள்வோம். இவரின் தாய், இவரின் மகன், இவரின் மகள், இவரின் சகோதரன், இவரின் சகோதரி, கணவன், மனைவி என்பதை நாங்கள் எப்பொழுதும் நினைவில் கொண்டு இவர்கள் கிறிஸ்துவால் நமக்கு கொடுக்கப்பட்ட பொக்கிஷங்கள் என்பதை நாங்கள் உணர்ந்து வாழும் வரத்தை அந்த இறைவன் தர வேண்டும் என்று மன்றாடுவோம். ஒவ்வொரு நாளும் அந்த வீட்டில் உள்ள சிலுவையை நீங்கள் பார்க்கும் பொழுது இதை இயேசு உங்களுக்கு கூறுவதாக நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள். மனிதன் இதோவென மன்னனும் சொல்ல மரணத்தை கோடும் என யூதர் முழங்க மாசற்ற செம்மறி மௌனத்தை காக்க மானிட நீதியும் வீழ்ந்ததும் இல்ல. மானிடர் பாவத்தை மனுமகன் தாங்க மனுமகன் தோள்களும் காயத்தில் வீங்க சிலுவையின் பாரத்தை விரும்பி ஏற்க தந்தையின் திருவுள்ளம் தாங்கி நடக்க இடறிய கால்களும் ஓய்வினை தேட இருபுறம் யூதர்கள் சாட்டையை வீச இருட்டிய கண்களில் மயக்கம் உண்டாக இயேசு விழுந்தார் இருதயம் நோக வியாகுலமானது தாய்மறி நெஞ்சம் கண்குளமானது தவிக்கிது உள்ளம் கண்மணியேன கொஞ்சிய தாயே கள்வனின் கோலத்தை பார்த்தழுதாயே அன்பரும் நண்பரும் சீடரும் நோய் குணமாகி மீண்டவர் இங்கே உயிர் தருவேன் என்ற சீமோன் இங்கே சிலுவையை சுமந்தார் சீமோன் குருதியும் புழுதியும் வியர்வையும் சேர்ந்து இயேசுவின் முகமும் களை
விழித்தது சோர்ந்து தடைகளை கடந்தாள் மாது முகம் துடைத்தாள் கொஞ்சம் தனிந்தது சோர்வு வீழ்வதும் எழுவதும் வீரச்சத்தின் பண்பு மனுமகன் வீழ்ந்தது மானிட பண்பு இறுதி வரை அவர் காட்டிய அன்பு இரண்டாம் முறையும் வீழ்த்தியதிங்கு பட்டமரம் படும் பாட்டினை காண்க பாவமில்லாதொரு வாழ்வினை வாழ்க பச்சை மரம் தன்னை காப்பதற்காக பெண்ணினமே நீ அழுது புலம்பு சிலுவையை தாங்கி நடந்து சோர்ந்தது இயேசுவின் கால்களிரண்டு சொல்லிட முடியா துன்பம் நிறைந்து சாய்ந்தது மானத்தை இழந்தார் மானிடமைந்தன் ஆடையை உரித்தான் காவலன் ஒருவன் உயிரும் பெரிது மானமும் பெரிது இரண்டையும் கொடுத்த இறையன்பு பெரிது கைகளில் கால்களில் ஆணி துளைக்க கழுமர சிலுவை தூக்கி நிறுத்த வானுக்கும் பூமிக்கும் அந்தரமாக வானவன் துடித்ததை என்னென்று சொல்ல மரணத்தினால் ஒரு முடி மரணத்தினால் ஒரு அமைதி உண்டாகும் மரணத்தினால் இங்கு மீட்புருவாகும் மனுக்குலம் வாழ்ந்திட வழி உருவாகும் ஆயர்கள் அரசர்கள் தூதர் வணங்க அகமகிழ்ந்தேனே அன்றொரு நாளில் ஆற்றிட முடியா துயரடைந்தேனே ஆண்டவர் சித்தம் இதை உணர்ந்தேனே
கல்லறை செல்வது காலத்தின் நீதி, சாம்பலும் எலும்பும் தானிங்கு மீதி. ஆறுக்கு ரெண்டடி தானிங்கு இறுதி, ஆண்டவன் நம்மை மீட்பது உறுதி. மன்றாடுவோமாக. என்றென்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, உம்முடைய கிறிஸ்துவின் பாடுகளினாலும் புனித இறப்பினாலும் உயிர்ப்பினாலும் எங்களை மீட்டருளினீர். உமது இரக்கத்தால் நீராட்சிய மீட்புச் செயல் எங்களில் நிலைத்திருக்கச் செய்தருளும். இவ்வாறு மறைப்பொருளின் பங்கேற்பதன் வழியாக முடிவில்லா இறைப்பற்றுடன் வாழ்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். சிரம் தாழ்த்தி இறையாசர் வேண்டி மன்றாடுவோம். ஆண்டவரே, தங்களது உயிர்ப்பின் நம்பிக்கையில் உமது திருமகனின் சாவை நினைவு கூர்ந்துள்ள உமது மக்கள் மீது உமது ஆசி நிறைவா இறங்கிட உம்மை வேண்டுகின்றோம். அவர்களுக்கு மன்னிப்பு கிடைப்பதாக, அவர்கள் ஆறுதல் அடைவார்களாக, புனித நம்பிக்கை வளர்வதாக, நிலையான மீட்பு உறுதி பெறுவதாக, அவர்களது கஷ்டங்கள் நீங்குவதாக, நோய்களின் பிடிகளில் இருந்து அவர்கள் விடுதலை பெறுவார்களாக, உள்ள அமைதி பெற்று ஒருவர் ஒருவரை அன்பு செய்து வாழ்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.